ஐயா வணக்கம். இப்போது ஜாதகம்னு அதில் தோஷன்னு ஒன்று இருக்குது. அந்த தோஷத்தை இப்போது பரிகாரம் மூலமாக விளக்கிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ அது சரியாக தவறா இல்லை தேவையா? அதான் இப்போ நாம் சொல்கிறதுக்கும் ஒரு பரிகாரம் தான். நீங்கள் நல்லதே நினச்சி நல்லதே பண்ணுறது தான் சரியான பரிகாரம். அதே பண்ணிட்டு போயிட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி பரிகாரம் செஞ்சாலே அந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு பணத்தை சேர்க்குற மாதிரி உள்ள பரிகாரம் ஆயிராம பார்த்துக்கிட்டேன். சரிங்க ஐயா. சரி, ஒரு 5 ரூபா 10 ரூபான்னா சரி போனால் போயிட்டு போதுன்னு விட்டுடலாம். ஆமாம் ஆமாம். பிச்சைப்படுற மாதிரி நினச்சி கூட போட்டு போயிடலாம். அவங்க வந்து அவன் சொத்தை எழுதிருந்து சொல்கிற அளவுக்கு பரிகாரம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரிலாம் பரிகாரம்ன்றதே தேவையில்லாத ஒன்று தான். இப்போ இது நாம் சொல்கிறதே ஒரு பரிகாரம் தான். சரிங்க, நல்லதே நினச்சி நல்லதே பண்ணுங்க, இதுதான் உண்மையான பரிகாரம்னுட்டு எடுத்துக்கோங்க. ஓகே.